ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியப்ப மாவு எப்படி செய்யலான்னு. வறுத்த மாவில் இடியப்பம் நம்ம செஞ்சு இன்றைக்கி வறுத்த மாவு எப்படி ரெடி பண்ணலாம் இடியப்ப மாவு அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அந்த மாவு பார்த்திங்கன்னா அப்படியே கமகமக்கும், பாய் விட்டு ஸ்டைலில் எப்படி இடியப்ப மாவு தயார் பண்ணலான்னு பார்ப்போம். பச்சரிசியை கழுவி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு ஃபேனுக்கு அடியில் 15 மினிட்ஸ் வளர விடணும். வெயிலில் வைக்கக்கூடாது. நீங்கள் ரேஷன் அரிசி அல்ல கடையில் நம்ம வாங்குகிற நிறைய அரிசி எதனாலும் நீங்கள் இப்படி பயன்படுத்தலாம். இப்படி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இப்படி நல்லா உலர விட்டோன்னா அதுக்கு ஈரம்லாம் போயிடும். அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம திரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தான் நம்ம வந்து மாவு கிண்டணும், இல்லாட்டி மாவு வந்து சீக்கிரம் வந்து கரிஞ்சி போயிடும். அதனால் அடி கனமான பாத்திரத்தில் சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் சிம்மில் வைங்க அல்லது மீடியமில் வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. அப்புறம் மாவு வந்து நல்லா வறுக்காமல் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ ஒரு 1 kg நம்ம திரித்து வாங்கினோன்னா அது 2 டைமாக போட்டு 1 டைமாக போட்டோ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நின்றுட்டு நல்லா அடிக்கடி வந்து ஸ்டேர் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து ஒன்று போல் வந்து வராது. ஒரு பக்கம் ஈரமாகவும் ஒரு பக்கம் உலர்ந்த மாதிரியும் இருக்கும். அதனால் இப்படி கரண்டி வச்சு நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கே வந்து வித்தியாசம் தெரியும். இந்த மாவு வச்சு நம்மளை வந்து இடியாப்பம் பண்ணலாம், இந்த மாவு வச்சு புட்டு பண்ணலாம். புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு வறுத்து பண்ணிக்கிடலாம், இல்லாட்டி இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மற்ற பால் கொழுக்கட்டை, எல்லாமே தனித்தனி மாவு நம்ம கடையில் பேக்கிங் தனித்தனியாக அதுக்குன்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கிது நமக்கு, இடியாப்பம் மாவுன்னு தனியாக கிடைக்கி. ஆனால் நம்ம இதெல்லாமே இதிலே பண்ணலாம். இப்படி நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது வந்து ஒரு 1 இயர், கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் கூட நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டெல்லாம் வராது. பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வறுத்த மாவில் கொஞ்சம் சீனி போட்டு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். வறுத்த மாவுங்கிறதுனால அந்தளவுக்கு சில சமயம் வயிற்றுக்கு மாவு வெறுமாவும் சாப்பிடாம ஒத்துக்காமல் ஆயிரும்ல, அப்படிலாம் இருக்காது. நம்ம சீனி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மாவு சூடு வந்திருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ நல்லா வறுபட்டுச்சுன்னா நம்ம இப்படி போட்டு பார்க்கும்போது தனித்தனியாக விழ ஆரம்பிக்கும், இல்லாட்டி கட்டி கட்டியாக விழும். மாவு நமக்கு ஒரு 80% வரையும் நல்லா வறுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுக்கணும். இது மேக்ஸிமம் 1 hour டைம் எடுக்கும் நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூடாக இருக்குது கையில். இதை இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை ஆற வச்சுக்கலாம். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒரு அலசல் வச்சு நம்ம என்ன செய்யணும், மாவை அடிச்சுக்கணும். அப்போ உருண்டை உருண்டையாக இருக்கிற அந்த இதெல்லாம் தனியாக நமக்கு மேலே நின்றுடும். அதை தனியாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதை இது ஒன்றா போட்டோன்னா நமக்கு இடியப்பம் புளியமும் சரியாக வராது. பார்த்திங்கன்னா தெரியும் மாவு ஆறினா தான் நம்ம அதில் கை வைக்க முடியும். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம நல்லா சூடான வெண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்யலாம்னா இடியாப்பம் நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், மாவு பார்த்தாலே தெரியும் நல்லா வறுத்துருக்கிறது. உங்களுக்கே நமக்கே பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக வியூவர்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இடியாப்பம் கொழுக்கட்டைன்னு எதையும் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.